வணக்கம் நண்பர்களே, உங்கள் வெற்றிவேல். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, ரீசர்ச் ஸ்ட்ராபெரி பிக்கிங் 2.0. ரெண்டாவது வருஷம் இந்த சீசனுக்கும் நாங்க வந்து ஸ்ட்ராபெரி பிக்கிங்க்கு வந்துட்டோம். சரிங்களா, இப்ப பாருங்க, இங்க பார்த்தாலே தெரியும், இங்கே தான் என்ட்ரன்ஸ். இப்போ நம்ம உள்ள நுழைவாயுக்குள்ளே போயிட்டு ஸ்ட்ராபெரி பறிக்க ஆரம்பிக்கலாம். இந்த வட்டம் கொஞ்சம் டீட்டெயிலாகவே காட்டுறோம். போன வட்டம் வந்து ரொம்ப வெக்கப்பட்டுட்டு எடுக்க முடியாமல் போயிடுச்சு இல்லையா. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஃபுல்லாகவே வந்து ஸ்ட்ராபெரிஸ் தாங்க. சரிங்களா, இங்கே கீழே இருக்கிற எல்லாமே ஸ்ட்ராபெரிஸ் தான். நான் வந்து நம்ம உள்ள ஃபார்முக்குள்ளே போன உடனே காட்டுறேன். இப்போ முன்னாடி பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கவுண்டர் மாதிரி இருக்கும். போன உடனே கையில் பேண்டு கட்டி விடுவாங்களா, பேண்டு கட்டிடுவாங்க, அக்கா கட்டி விடுவாங்க, வாட்ச் கட்டிட்டோம்ல அதான் என்னோட கட்டி விடுவாங்க. அதை நாம வாங்கிட்டு நம்ம உள்ளே போயிட்டு ஒரு கூடை தருவாங்க. சரிங்களா, அந்த கூடைக்குள்ளே நம்ம ஸ்ட்ராபெரிலாம் பறிச்சு போட்டு போகும்போது அவ்வளோதான், அப்படியே எடுத்துகிட்டு போயிடலாம். ஏன்னா இப்போ பேண்டு தரும் காசு நம்ம இங்கே பே பண்ணுவோம். மங்களகரமான விஷயம் இன்னைக்கு நடக்கும் போது அது அங்கே போய் நாங்கள் காமிக்கிறோம். என்னது என்னன்னா, இவ்வளோ நாளாக எனக்கு வந்து எங்கே போனோம், அங்கே அங்கே போயிட்டு சொல்லு. ஓகே, இங்கே தான் வாங்கணும். நாலு பேர்னு சொன்ன உடனே அவங்க எடுக்கிறாங்க. இப்போ பின்னால் வந்து பே பண்ணியாச்சு, காசு கொடுத்த உடனே தான் கையில் கூடையே தருவாங்க. இந்த அறுக்கு கூட இந்த கூடைக்குள்ளே நம்ம எவ்வளோ நாளும் குமிச்சு பறிச்சு போட்டுட்டு போகும்போது எடுத்துகிட்டு போயிடலாம். அவ்வளோதான். ஏன்னா இந்த தடவை அடல்ட் கேட்டகரியில் தான் எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா சின்ன பசங்க அதுதாங்க மங்களகரமானது. போன வட்டம் வரையும் வஜ்ருக்கு வந்து எல்லாமே கிட்ஸு கேட்டகரியில் தான் வந்துச்சு. அவன் வாழ்க்கையிலே முதல்ல அடல்ட் கேட்டகரியில் இனிப்பில் ஆரம்பிச்சிருக்கோம். சரி வாங்க, நம்ம ஸ்ட்ராபெரி பார்க்கலாம், ரொம்ப நேரம் பேச வேண்டாம். போன வட்டம் விட இந்த வட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஸ்ட்ராபெரிஸ் இல்லையா வஜ்ரு. சரி பறிக்க ஆரம்பி, உள்ள பாருங்க. இந்த மாதிரி இருக்குங்க ஸ்ட்ராபெரிஸ். எங்க இருக்கு ஸ்ட்ராபெரிஸ்? இங்க ஒன்னு இருக்குது, உள்ள ரெண்டு மூணு இருக்கு. அந்த இருக்கு பாருங்க. இந்த வட்டம் கொஞ்சம் சுமார் தான். என்ன, ஆமா போன தடவை எல்லாமே சூப்பரா, போன தடவை எல்லாமே நல்லா இருந்துச்சு. இந்த வட்டம் கொஞ்சம் செடியிலே கூட அழுகி இருக்கு. அங்க உள்ள உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த இருக்கு பாருங்க, ஸ்ட்ராபெரிஸ் எல்லாமே ரொம்ப அருமையாக போட்டிருக்காங்க. உள்ளே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துருக்கும், அதுலேருந்து எடுத்துக்கலாம். இங்கே இங்கே வச்சிருக்க விதம், இங்கே விவசாயம் பண்ணுற விதம் பார்த்தீங்கன்னா, கீழெலாம் பாருங்களேன், ஃபுல்லாக வந்து வைக்கோல் தான் இருக்குங்க. நல்லா காட்டுறேன், இந்த இருக்குது பாருங்கள், அம்புட்டும் வைக்கோலுங்க. நல்லாவே உங்களுக்கு தெரியும், ஃபுல்லாக நம்ம மாடு திங்கிற வைக்கோல், வஜ்ரு வச்சிருக்கிற வைக்கோல் இந்த இருக்குல்லையா, ஃபுல்லாக தெரியுது பாருங்கள். கீழே நல்லா அவ்வளோ ஜம் ஜம்னு இருக்குங்க. நல்லா பெரிய லேயர் போட்டிருக்காங்க, இன்னும் ஈரமாக இருக்குது உங்களுக்கு உள்ளே பார்த்தாலே தெரியும். இதில் என்ன நல்ல விடயம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மூடாக்குங்க இதாங்க. ஸோ இந்த மூடாக்கு போடுறதுல என்ன நல்ல விடயம்னா, ஒன்று களைச்செடி ஒன்று கூட வளராதுங்க. ஏன்னா களைச்செடியோட விதை வளரணும்னா சூரிய வெளிச்சம் வேணும். அந்த சூரிய வெளிச்சத்தை இந்த மல்ச்சிங் போட்டு இந்த மூடாக்கு வந்து மறைச்சிருது, அப்போ களைச்செடி வளரலை. அடுத்தது என்னதுன்னா, நம்ம செடிக்கு நல்லா நிம்மதியாக வளரும், மழை பெஞ்சாலும் நல்லா தண்ணியை பிடிச்சி வச்சுக்கும். நம்ம வந்து என்ன உரம் போட்டாலும் அது சூரியன் வந்து நேராக மண்ணு மேலே அடிக்காதனால தண்ணி ரொம்ப நாள் இருக்கும். இன்னொன்று அதில் இருக்கிற சத்தும் வந்து அதிகமாக குறையாது, செடிக்கு முழுசாக போய் சேர்ந்தடையும் இல்லையா. இங்கே வந்து ஸ்ட்ராபெரி பிக்கிங் மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி பம்ப்கின் பிக்கிங், ஆப்பிள் பிக்கிங், ப்ளூபெரி பிக்கிங், செரி பிக்கிங், வேற என்ன பிக்கிங், ஆப்பிள் பிக்கிங் சொல்லிட்டேன், ப்ளூபெரி சொல்லிட்டேன், அவ்வளோதாங்க. அது மாதிரி நிறைய பிக்கிங் வந்து இங்கே நிறைய வச்சுருப்பாங்க. மக்களே வந்து அவங்களுக்கு தேவையானதை அவங்க குடும்பத்தோடு வந்து இந்த மாதிரி ஒரு கூடைக்கு மட்டும் காசு தந்துடுவாங்க. வந்துட்டு அவங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த கூடை நிறைய நிரப்பிட்டு அப்படியே பறிச்சுட்டு வீட்டுக்கு போய்க்கலாம். நான் போன காணொலியில் சொல்ல மாதிரியே தான் இதுலேயுமே சொல்கிறேன். இதுக்கு பின்னால் வந்து ஒரு நல்ல பிஸ்னஸ் வச்சுருக்காங்க பாருங்களேன். இப்போ அவங்க வந்து இந்த பழங்கள்லாம் எடுத்து அதை பாதுகாப்பு படுத்தி அதை இங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு அனுப்புகிற டிரான்ஸ்போர்ட் செலவு, அதை அங்கிட்டு போய் பத்திரப்படுத்துகிற செலவு, அப்புறம் கடையில் கொடுத்து அவங்க விற்கிறதுக்கு வச்சுருக்கிற அந்த செலவு, அதெல்லாம் மிச்சம். நேரடியாக மக்கள் வராங்க, ஸ்ட்ராபெரி பறிக்கிறாங்க, போயிட்டே இருக்காங்க. மக்களுக்கும் இப்போ நம்மளை மாதிரி வரும்போது நம்மளுக்கு ஒரு மன திருப்தி, வஜ்ர பாஷையில் சொல்லணும், நான் வஜ்ர அவனுக்கு திருப்தி சொல்ல மாட்டேன், திருப்தின்னு தான் சொல்லுவேன், ஒரு மன நிறைவு. என்னென்னா பாருங்கள், நம்ம வந்து பறிக்கும்போது எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. சரி எதுவுமே அவங்க வந்து நடுவில் அடிக்கிற கெமிக்கல்ஸ் எல்லாம் எதுவுமே இருக்காது அப்படிங்கிற மாதிரி. வஜ்ர நிறைய பறிச்சிட்டேன், இப்போவே நிறைய இருக்குது. கீழேயும் இருந்தால் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஏய் உள்ளே சூப்பராக இருக்குடா, உள்ள இதுக்குள்ளலாம் பறி, ஆ இதுக்குள்ளே இங்கே பாருங்கள், இதாங்க ஸ்ட்ராபெரி செடி இலை வந்து இப்படி தான் இருக்குது. மூணு மூணாக விடுது, நாலு நாளாக விடுது சில இடங்களில். உள்ளே பாருங்கள், அவ்வளோ ஸ்ட்ராபெரி உள்ளே இருக்குது. இந்த இதெல்லாம் பெருசு சூப்பராக இருக்குது. இந்த இது எடுத்து இந்த இது நல்லதை தூக்கி உருட்டி விட்டுட்டேடா. அது மட்டும் இல்லை, இதில் இன்னும் ஒரே ஒரு விடயம், இது மட்டும் அவங்க நான் சொல்கிற ஒரு இதுக்காக அவங்க வச்சுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, சூப்பராக அவங்க வேலை பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இந்த சமீபத்தில் கற்றுக்கிட்ட ஒரு விடயம், மஞ்சள் பூக்களை பார்த்து பூச்சிகள் எல்லாமே அதிகமாக வரும். அது நல்ல பூச்சியோ கெட்ட பூச்சியோ, இப்போ தேனியெலாம் மஞ்சள் கலர் பூ பார்த்தா அது வந்து ஓடி வரும். அதனால் என்னாகும்னா, மகர்ந்த சேர்க்கை வந்து அதாவது பாலினேஷன் நிறையா நடக்கும். அப்போ இவங்களுக்கு நிறைய காய் பிடிக்கும் இல்லையா,
ஆமா இங்க நீங்க நல்லா ஊத்து பாத்தீங்களா அவ்வளவு மஞ்சள் செடி வச்சிருக்காங்க அது வெட்டவே இல்ல அங்கங்கங்கங்க வச்சிருக்காங்க மேபி அதுக்கு தான் வச்சிருக்காங்களே என்னமோல ஏல இருக்கலாம் ஏன்னா அங்க வந்துச்சுனா தேனி அங்க வந்துரும் அது வந்து தேனி போய் பறக்கும் போது அது எல்லாத்தையும் ஊத்து விட்டுரும் மொத்த பூக்கு வந்து நாங்க எப்படி வெக்கமானத்தை ஊத்து விட்டோமோ வீடியோ எடுக்கிறதுக்கு அந்த மாதிரி அதுவும் அதோட பாலினேஷன் ஊத்து விட்டுரும் பாலன் கிரெயின்ஸ் இப்போ நீங்க இங்க பார்த்தாலே தெரியும் ஸ்ட்ராபெரிஸ் இருக்கு பாருங்க ஒரு கொப்பில் வந்து இப்போ இந்த இடத்துல ரெண்டு இருக்கு இந்த மாதிரி காம்பை மட்டும் கிளி எடுத்துட்டோம்னா சூப்பராக வந்துடும் ஆனால் சில இடங்களில் வந்து நிறையாவே இருக்குங்க ஒரே கொத்தாவே இப்போ இங்கே பாருங்கள் இதில் நாலு இருக்குது இந்த மாதிரி சில ஏரியாவில் அஞ்சு ஆறு கூட இருக்கும் போன வாட்டி வந்ததை விட இந்த வட்டத்துக்கு கொஞ்சம் விலையுமே கொஞ்சம் குறைச்சிட்டாங்க போன வட்டம் வந்து $13 கிட்டே கட்டணும்னு ஞாபகம் இருக்குது இந்த வட்டம் வந்து $8 தாங்க ஒரு கூடைக்கே ஏன்னா இந்த மாதிரியே கொஞ்சம் கம்மியாக இருக்கிறனால அவங்களே கொஞ்சம் குறைச்சிட்டாங்க ரொம்ப நல்லது தான் இந்த இருக்க பாருங்கள் நண்பர்களே இதான் இப்போ ஒரு பெர்ஃபெக்டான ஸ்ட்ராபெரி பார்க்க எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் உண்மையை சொல்லணும்னா இப்போ நம்ம ஊர் வந்து ஸ்ட்ராபெரிங்க வந்து செம காஸ்ட்லிங்க இங்கே வந்து அப்படி கிடையாது மற்ற ஒரு பழங்கள் மாதிரி தான் இதுவும் காசு ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனால் நம்ம ஊரில் ஸ்ட்ராபெரி நாங்கள் சாப்பிட்ருக்கோம் ஆனால் ரொம்ப புளிப்பாக இருக்கும் நீ சாப்பிட்டு ஸ்ட்ராபெரினாலே புளிப்பு அது ஒரு சீனுக்காக மட்டும் சாப்பிட்ற மாதிரி நம்ம வந்து சாப்பிட்டுட்டு இருப்போம் ஏன்னா ரொம்ப காஸ்ட்லி அது அதே மாதிரி தான் நாங்களும் சாப்பிட்ருக்கோம் சாப்பிட்டு பார்க்கலாம் நல்லா இருக்கா என்னடா இருக்கு புளிப்பாக இருக்கும் ஆமாம் அப்போ அன்னிலேருந்து வாங்கவே இல்லை ஆனால் இங்கே ஸ்ட்ராபெரி பயங்கர இனிப்பாக இருக்கும் நம்ம ஊரில் எப்படி மாம்பழம் இருக்குமோ அந்த மாதிரி இங்கே இருக்கிறவங்களுக்கு ஸ்ட்ராபெரி அவ்வளோ பிடிக்குங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் இங்கே அது என்னென்னு தெரியல அது என்ன வகையா இல்லை நம்ம ஊரில் இருக்கிற அந்த வெப்பநிலையா என்ன அப்படிங்கிறது தெரியல ஆனால் இங்கே இருக்கிறது செம்மையாக இருக்கும் இனிப்புனா இனிப்பு இனிப்போ இனிப்போ நாங்கள் போய் ஜூஸாக போட்டு குடிப்போம் ஒரு ஒரு வாரத்துக்கு எங்களுக்கு ஜூஸ்க்கு இது வந்துருங்க இங்கே பார்த்தீங்கன்னா நண்பர்களே என்னோட கூட ஒரு வகையாக நான் நிரப்பியாச்சு இந்த இருக்கு வருங்க வஜ்ருமே நிரப்பிட்டே இருக்கிறா இந்த வாரா இருந்தால் காட்டியா நான் இவ்வளோதான் நிரப்பியிருக்கேன் பரவாயில்லடி இவ்வளோ வந்துருச்சு பாருங்கள் இவ்வளோ நிரப்பியாச்சு கொஞ்சம் நேரம் ஆகுது எடுக்கிறதுக்கு ஆனால் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துடலாம் இன்னொன்று உங்கள்கிட்ட காமிக்கணுங்க இது அந்த மண் அதை ஏன்டா இப்படி உருட்டி வச்சுருக்க வண்டு ஊட்டின மாதிரி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது மண் அவ்வளோ ஈரப்பதமாக இருக்குது ஒன்று காமிக்கணும் இவங்களோட மூடாக்கு பற்றி நான் சொன்னேன் ஆனால் அது எவ்வளோ வேலை செய்யுது அப்படிங்கிறது இங்கே பாருங்கள் மேலே இருக்கிறது சுக்கா காஞ்சிருக்கு சரிங்களா இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தோண்டுனா கீழே கொஞ்சம் நீங்களே பாருங்கள் இங்கே பாருங்கள் எவ்வளோ ஈரமாக இருக்குது பாருங்கள் இதுதாங்க நல்லது இப்போ எவ்வளோதான் சூரிய ஒளி அடித்தாலும் இந்த வைக்கோல் மேலே இருக்கிறது சூரிய ஒளியை தடுத்துரும் கீழே தண்ணி அப்படியே இருக்கும் செடிக்கு தண்ணி வந்து நம்ம வாரத்துக்கு ஒருக்கா விட்டால் போதும் தான் வாரத்துக்கு ஒருக்கா நான் இங்கெல்லாம் மழை பெய்யுற மழை பெஞ்சா அது வாட்டி நிற்கும் ஒரு மாத கணக்குக்கு நிற்கும் ஏன்னா அந்தளவுக்கு தண்ணி நிற்கிது மானாமரி பூமி மாதிரி அப்படிதான் மானாமரி விவசாயம் ஸ்ட்ராபெரியில் பண்ணுறாங்க எவ்வளோ சூப்பர் பார்த்துக்கோ நம்ம ஊரில் மானாமரி விவசாயம் பயிரில் பண்ணாலே நிறைய இடத்துல ஃபெயிலியர் ஆகிட்டு சரி நண்பர்களே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்ட்ராபெரிஸ் வந்து மூணு கூடை நரைச்சிட்டோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கூடை தான் இருக்குது அதை வந்து அம்மா அப்பா அண்ணன் நான் எல்லாருமே அப்பா அண்ணன் நிரப்பிட்டு இருக்காங்க நானு உட்காந்து இந்த இதுக்கு காவல் காத்துட்டு இருக்கேன் காவல் காத்துட்டு இருக்கேன் கனிமண் களிமண்ணோட சோளக்காட்டு பொம்மை மாதிரி களிமண்ணோட களிமண் மூளையோட களிமண் பொம்மையோடயா களிமண் பொம்மையோட வேற மாதிரி கிடைச்சு எல்லாத்தையுமே பறிச்சாச்சு நம்ம கிளம்பலாம் அந்த அக்காலாம் அங்கே இருக்காங்க அவங்க பார்க்காம இருக்கும் நைஸு நல்வேன் ஓகே பாய் ஹாவ் நைஸ் டே ஓகே அவங்க பாய் பாய் சொல்லிட்டாங்க பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை கிடையாது கிளம்பியாச்சு இன்னொரு வீடியோ என்னென்னா நண்பர்கள் இங்கே யூஎஸ் கேனலால் நீங்கள் அதிகமாக பார்க்கலாம் என்னென்னா இங்கே இருக்கவங்க வந்து சிரிக்கிறதுக்கு வந்து வெக்கப்படவே மாட்டாங்க செம சத்தமாக ஜாலியாக அவங்க சத்தமாக பேசுவாங்க அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க நம்ம ஊரில் சத்தமாக சிரிச்சு அச்சோ அப்படின்னு ஒரு மாதிரி உங்களுக்கு ஒரு வெக்கமாக இருக்கும் நம்ம ஊரில் எப்பயுமே முடிஞ்சளவு சிரிக்கக்கூடாது நெஞ்சு ஒரு நிமிஷம் நிமித்தி முறைச்சிக்கிட்டே குறுகுன்னு பார்க்கணும் அந்த மாதிரி இங்கே வந்து சிரிக்கணும் அப்படின்னா சத்தமாக சிரிச்சிருவாங்க இப்பினால சிரிச்சாங்களா அந்த மாதிரி தான் ஸ்ட்ராபெரி பிக்கிங் எல்லாமே முடிச்சாச்சு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஆட்கள் இன்னும் போயிட்டு தான் இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க உள்ளே அந்த எல்லாம் பறிச்சுட்டு தான் இருக்காங்க குடும்பத்தோடு வந்து பறிச்சுட்டு இருக்காங்க எல்லோரும் ஜாலியாக இருக்காங்க என்ன வச்சுரு இப்போ அது மட்டும் இல்லை நண்பர்களே காணொலி இங்கே மட்டும் நம்ம முடிக்க போகிறதில்ல நம்ம வீட்டுக்கு போயிட்டு ஸ்ட்ராபெரியில் சூஸ் போட்டு யாருக்கு
எனக்கு உனக்கும் தான் எனக்கும் தான் ரெண்டு பேருக்கும் ஜூஸ் போட்டு நமக்கு உங்களுக்கும் சேர்த்தான் எல்லாரும் நான் குடிச்சா நீ குடிச்சு அப்படின்னு சொல்லி வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கோம் சரி வீட்டுக்கு போய் நம்ம ஜூஸ் போட்டு ஜூஸ் குடிக்கிறோம் அது எப்படி இருக்குங்கிறத பாருங்க ஏன்னா ரொம்ப அருமையா இருக்கும் உங்க ஜூஸ் பாக்குறதுக்கே உங்களுக்கு பார்த்தாலே கண்டிப்பா பிடிக்கும் சரி வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நம்ம சந்திக்கலாமா பை பாய் சரி நண்பர்களே வீட்டுக்கு வந்தாச்சு இப்போ ஒரு கூடையை வந்து நான் கீழே இங்கே கவுத்திருக்கேன் ஒரு கூடையில் எவ்வளோ இருக்குது அங்கே அங்கங்கே சத்தம் வரும் அதை கண்டுக்கிறதா இங்கே வஜ்ஜி வந்து ட்ரெஸ் மாற்றிட்டு இருக்கான் ஜட்டியோடு இருக்கான் ப்ரௌன் கலர் ஜட்டி பனியன் போட்டிருக்கான் அது காமிக்க முடியாது வஜ்ஜி காமிக்க கூடாது சரி ஜட்டி போட்டிருக்கா அதான் அதோட காமிக்க கூடாதுல்ல சூப்பர் இப்போ ஒரே இவ்வளவு வந்திருக்கு இந்த இருக்கு இன்னும் இன்னும் அந்த இதில் பாதி நிறையா இருக்குன்னு கீழே அங்கே போட்டு வச்சுருந்தோம் அதே எடுத்துகிட்டோம் இப்போ இது எல்லாமே சேர்ந்துங்க $32 கிட்ட மொத்தம் எங்களுக்கு ஆச்சு ஏன்னா நாலு கூட ஸோ $1-$8 விற்பாங்க அது எல்லாத்தையும் தட்டினா காசு கோல இவ்வளோதான் விற்பாங்க இந்த இருக்கு பாருங்க இது வந்து ஒரு $10 இருக்குங்க சரிங்களா அவ்வளோ காஸ்ட்லியாக இருக்கும் கண்டிப்பாக இது நம்மளுக்கு லாபம் தான் பாருங்க எவ்வளோ வந்திருக்குன்னு இப்போ இதுலேருந்து நம்ம எடுத்து சூஸ் போட்டு குடிக்க போறோம் யாருக்கு நமக்கு நமக்கு போடலாமா போடலாமே இப்போ இந்த ஸ்ட்ராபெரி பாத்தீங்கன்னா தட்டின உடனே அவ்வளவு மணமா இருக்குங்க ரொம்ப அவ்வளவு அருமையா இருக்கு இதுல வந்து எந்த விதமான பிரிசர்வேட்டிவ் கெமிக்கல்ஸ் அதாவது அது வந்து தாக்கு பிடிக்கணும் கூட கொஞ்ச நாள் தாக்கு பிடிக்கணும் அப்படின்னு மேலே எடுக்கிற மருந்து எதுவுமே இருக்காதுங்க ஏன்னா நம்ம கையால் நம்ம பறிச்சுட்டு வந்து செடியிலேருந்து நம்மளுக்கு தெரியும் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தாலே எங்களுக்கு தெரியுது ரொம்ப குலகுலன்னு இருந்தால் மட்டும் தான் கீழே போட்டு வரோம் அங்கங்கே லேச பூச்சி கடி மாதிரி இருந்தால் அதெல்லாம் கண்டுக்கிறதுல எடுத்துட்டு வந்துடுறோம் ஏன்னா அதை வெட்டி போட்டு நம்ம ஜூஸ் போட்டுக்கலாம் அவ்வளோ பிரச்சனை கிடையாது ஏன்னா நம்ம புளி வச்ச கத்திரிக்காய்லாம் சாப்பிட்டது கிடையாது புளி வச்ச கத்திரிக்காய் தான் நல்லா இருக்கும் ரொம்ப டேஸ்டாக இருக்கும் கடையில் போயிட்டு எனக்கு சாதா கத்திரிக்காய் புளி வச்ச கத்திரிக்காய் அப்படின்னு வாங்கணும் புளி வச்ச கத்திரிக்காய்க்கு தான் இனிமேல் மவுஸ் அதிகமாக இருக்கணும் அதான் ரேட்டு கூட விற்கணும் புளி கடிச்சிருச்சுன்னா கூட $10 இப்போ நம்மளை பொறுத்தளவுக்கு எந்த கத்திரிக்காய் டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு நம்ம வந்து ஒன்று ஒன்று கடிச்செல்லாம் பார்க்க முடியாது ஆனால் புளுக்கு தெரியும் எது டேஸ்ட்டாக இருக்கோ அதான் நல்லா கடிச்சு வச்சிருக்கோம் எப்படி டேஸ்ட்டாக இருக்கும்னா இப்போ நான் மருந்து அடிச்சுட்டு அதனால் அதை சாப்பிட முடியாது அந்த கெட்ட ரசாயனம் அதான் சாப்பிட முடியாது நல்லதாக மட்டும்தான் அது சாப்பிடும் நல்லது மட்டும் சாப்பிட்டு அதை டெஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம் ஸோ இது ஆர்கானிக் அப்படின்னு நம்ம காட்டும் அப்போ அந்த கத்திரிக்காய் எடுத்துட்டு வந்து நம்ம சாப்பிடலாம் புழு மட்டும் உள்ள இருக்கும் புழு இருக்காது மேக்ஸிமம் இருக்காது புழு அதை கடிச்சிட்டு வேற எங்கேயா அடுத்து அடுத்து அடுத்த பேட்சுக்கு போயிருக்கோம் நம்ம எடுத்து நம்ம சாப்பிட்டு முட்டு கத்திரிக்காய் குழம்பு வச்சு பூண்டு நம்ம நண்பன் பூண்டு நம்ம நண்பன் புழு நம்ம புழுக்கு பூண்டுட்டான் சரி ஜூஸ் போறதுக்கு கொஞ்சம் எடுத்துட்டு போலாம் வா ஆரம்பிக்கலாம் சரி நண்பர்களே பாருங்க நம்ம ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு ஸ்ட்ராபெரி ஜூஸ் பாருங்க எவ்வளோ அருமையாக இருக்குன்னு நாங்கள் வடிலாம் வடிகட்டலாம் மாட்டோங்க ஏன்னா வடிகட்டிட்டு அவ்வளோ நல்லாலாம் இருக்காது அப்படியே இது விதெல்லாம் பெருசாக இருக்காதுங்க இங்கே பாருங்களேன் அவ்வளோ தண்ணியாக தான் வருது பாருங்கள் இதில் கொஞ்சம் பால் விடணுங்க பாலுன்னு பேரில் கடையில் ஒன்று விற்பாங்க இல்லையா இங்கே அந்த இது விற்கணும் ஒரு மாதம் கெடாமல் போகும்ல அந்த இது வைக்கணும் ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுட்டு 2 மாதம் கூட கெடாமல் போகும் அந்த அந்த இது கொஞ்சம் 80 வருஷம் கெடாமல் ஆமாம் அதை மாதிரி அப்புறம் அந்த டயபெட்டிஸ் பிடிச்சி இந்த சுகர் வெள்ளை சீனின்னு சொல்கிறாங்களா அந்த இது கொஞ்சம் அது போட்டோம்னா நல்லா வருங்க ஏன்னா வெள்ளம் போட்டு எப்படி ஆகும்னு தெரியாது அதனால தான் கொஞ்சம் டயபெட்டிஸ் பிடிக்கும் கித்துள் போட்டு கித்துள் போட்டு பார்க்கலாம் குடிப்புமா என்னை விட்டு பிடிச்சிட்ட அப்புறம் என்ன கண்டு விட்டானே 1, 2, 3 மாம்பழத்தோட ரொம்ப அருமையா இருக்கு மாம்பழத்தை மிஞ்சிருச்சு சப்பட்டா மஞ்சள் சப்பட்டா பஞ்சவரணம்ல இந்த இங்கே வாங்குற மாம்பழத்தை சரி நண்பர்களே அவ்வளவுதான் உங்களுக்கு இந்த கால் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் நம்ம அடுத்த கால சந்திக்கலாம் அதுவரையும் உங்க VelBros.